இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ்ல எக்ஸசைஸ் 1.6 ல உள்ள சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோல 4th சம்ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னால உள்ள சம்ஸ் எல்லாம் प्रीवियस வீடியோல இருக்குது. இப்போ 4th சம். இன் எ கிளாஸ் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் டேக் பார்ட் இன் எய்தர் மியூசிக் ஆர் டிராமா ஆர் போத். 25 ஸ்டூடண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக், 30 ஸ்டூடண்ட்ஸ் டேக் பார்ட் இன் டிராமா, அண்ட் 8 ஸ்டூடண்ட்ஸ் டேக் பார்ட் இன் போத் மியூசிக் அண்ட் டிராமா. இது வந்து இதுல அப்புறம் அவங்க வந்து சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வெண்டகிரத்தை பார்க்கலாம். வெண்டகிரம் எப்படி போடணுன்னா, நம்ம வந்து அந்த மியூசிக்கை எம்னு டினோட் பண்ணுவோம், ட்ராமாவை டீன் டினோட் பண்ணுவோம். இதில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்குன்னு கொடுத்துருக்காங்க, அந்த 25-ஐ மியூசிக் அந்த சர்க்கிளில் போடணும். அப்புறம் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமா, அதை அந்த ட்ராமா அந்த சர்க்கிளில் போட்டுக்கணும். இப்போது ரெண்டு, அதாவது ட்ராமாவும் மியூசிக்கும் கலந்துக்கிறவங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அது வந்து இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல போடணும். அப்போ அதுதான் 8. இப்போது இந்த மியூசிக் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணுன்னா அந்த சர்க்கிளில் உள்ளது மட்டும்தான் வரணும். ஆனால் இந்த சர்க்கிள் வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துலையும் வர்றதுனால, டி அந்த ட்ராமாவிலையும் வர்றதுனால அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல என்ன இருக்குது, 8. அந்த 8 கொண்டு இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அது 17. அதே போல் அந்த ட்ராமாவுக்கும் பண்ணணும். அப்போ அதையும் 8 கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 22. இனிமேல் அந்த சப்டிவிஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி மியூசிக், தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி ட்ராமா, தேர்ட் ஒன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். இதில் நான் சொன்ன மாதிரி லெட் எம் டினோட் மியூசிக் அண்ட் டி டினோட் ட்ராமா. இனிமே சப்டிவிஷன், தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி மியூசிக் எத்தனை பேர், 17. செகண்ட் ஒன், தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி ட்ராமா, 22. அடுத்து தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ், அப்படின்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 17 + 8 + 22 = 47. நெக்ஸ்ட்டு சம், இன் எ பார்ட்டி ஆஃப் 45 பீப்புள் ஈச் ஒன் லைக்ஸ் டீ ஆர் காஃபி ஆர் போத். 35 பீப்புள் லைக் டீ அண்ட் 20 பீப்புள் லைக் காஃபி. தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் போத் டீ அண்ட் காஃபி. செகண்ட் ஒன் டு நாட் லைக் டீ, தேர்ட் ஒன் டு நாட் லைக் காஃபி. இதையும் நம்ம வெண்டகிரம் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீ காஃபி கொடுத்துருக்கனால நம்ம லெட்டு டீ அண்டு சி டினோட் டீ அண்டு காஃபின்னு போட்டுக்கலாம். அப்புறம் வெண்டகிரம், அதாவது டீ விரும்புகிறவங்க வந்து 35, அதை தான் நம்ம அந்த இந்த டீ சர்க்கிளில் போட்டுக்கிறோம். அப்புறம் காஃபி வந்து 20. அப்புறம் டீயும் காஃபியும் லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கொடுக்கல, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டவங்க 45 பேர், அதனால அதுதான் யூனிவர்சல் செட், அதாவது 45 மொத்தமாக உள்ளவங்க டோட்டல் அது 45. இனிமே இதில் நம்ம வந்து டீ எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, காஃபி எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் மொத்தத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போது இது வந்து 35 - x ப்ளஸ் எக்ஸ், 20 - x = அந்த மொத்தமாக உள்ளவங்க அது 45. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னதுன்னா 10. இந்த 10 தான் அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வரும். இனிமேல் ஒவ்வொன்றா பார்க்கலாம். லைக் போத் டீ அண்ட் காஃபி உழவு 10. செகண்ட் டு நாட் லைக் டீ வந்து 10. தேர்ட் ஒன் டு நாட் லைக் காஃபி அது 25. இவ்வளோ தான். சிக்ஸ்த்து சம், இன் அண்ட் எக்ஸாமினேஷன் 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் சயின்ஸ். ஒயில் 10% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட்ஸ், 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் தி சப்ஜெக்ட்ஸ். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் தி எக்ஸாமினேஷன் இஃப் தே டுக் எக்ஸாமினேஷன் இன் ஒன்லி 2 சப்ஜெக்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 10% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே, ஃபெயில் இன் போத் சப்ஜெக்ட். அப்புறம் 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் போத் சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். மேக்ஸ் பாசிட்டிவ் 50%, சயின்ஸ் பாசிட்டிவ் 70%, ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அதனால இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட் 100% - 10% போட்டால் 90%. அப்புறம் இந்த எம் அண்ட் எஸ், அதாவது மேக்ஸை வந்து நம்ம எக்ஸ்னு எம்னு எடுத்துக்கலாம், சயின்ஸை எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்புறம் எம் யூனியன் எஸ், அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்லையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, 300 ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் எம் இன்டர்செக்ஷன் எஸ், அதாவது பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட் 100 கொடுத்ததுனால
நம்ம அதுலேருந்து 10% சப்ராக்ட் பண்ணி 19 கண்டுபிடிச்சி விட்டோம் எம் இன்டர்செக்ஷன் எஸ்ஸுக்கு. அடுத்து இது வந்து ஃபார்முலா, நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை நமக்கு இங்கே மேக்ஸ் சயின்ஸுன்னு கொடுத்துருக்கனால ஏபிக்கு பதிலாக எம் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்பர் ஆஃப் எம் யூனியன் எஸ் ஈக்குவல் டு என் நம்பர் ஆஃப் எம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ். இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் எம் மேக்ஸ் யூனியன் அது சயின்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எம் யூனியன் எஸ் வந்து 30% கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 30 ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவ் போத் சப்ஜெக்டுக்கு என்னது நம் அதான் நம்பர் ஆஃப் எம் யூனியன் எஸ் வந்து 30%. ஃபார் 100% நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 30%க்கு 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30% கண்டுபிடிச்சிட்டோம், 100%க்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. தெரியாததை நம்ம எப்போவுமே எக்ஸு அந்த மாதிரி வச்சுக்குவோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். பண்ணி இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1000. இதுதான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அப்பியர்ட் இன் போத் சப்ஜெக்டுக்கு எவ்வளவு 1000. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.